வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக மோகனா, அருணாச்சலம். திருச்சி அருகே 113 பயனாளிகளுக்கு ரூபாய் 23,25,000 ரூபாயில் நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் K.N. நேரு வழங்கினார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ரூபாய் 307.50 லட்சம் மதிப்பில் புதிய கட்டடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு 113 பயனாளிகளுக்கு ரூபாய் 23,25,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருச்சி துறையூர் சாலையில் உள்ள மண்ணச்சநல்லூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே இந்த புதிய அலுவலகம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜை விழாவினை தொடர்ந்து வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, பேரூராட்சி நிகழ்த்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை ஆகிய துறைகளிலிருந்து 113 பயனாளிகளுக்கு ரூபாய் 23,25,740 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அமைச்சர் K.N. நேரு, மண்ணச்சநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் கதிரவன் உள்ளிட்டோர் வழங்கினர். விழாவில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு, எம்எல்ஏக்கள் காடுவெட்டி தியாகராஜன், ஆ. சவுந்தரபாண்டியன், மாவட்ட வருவாய் அலுவலர் பழனிக்குமார், கோட்டாட்சியர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 60 ஆண்டுகளாக பட்டா கேட்டு மக்களுக்கு பட்டா வழங்கிய அமைச்சர் லால்குடி அருகே கோவண்டக்குறிச்சி ஊராட்சியில் உள்ள காமராஜபுரம் பகுதியில் உள்ள நத்தம் புறம்போக்கு பகுதியில் 50-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் குடியிருப்பு பட்டா கேட்டு கடந்த 60 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் பயனளிக்காத நிலையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை திட்டத்தின் கீழ் தீர்வு காணப்பட்டு தகுதி வாய்ந்த 38 பேருக்கு அமைச்சர் K.N. நேரு பட்டா வழங்கினார்.